நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தின் பெற்றோர்கள் சண்டையை தடுக்க முயன்ற சிறுமி கோடாலியால் வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையின் திருமங்கலத்தைச் சேர்ந்தவன் முருகன். கொத்தனார் வேலை செய்யும் இவர் மீனாட்சி என்ற மனைவி உள்ளார். மூன்று பிள்ளைகள் உள்ளனர். இவர்களின் மூத்த பெண் இருளியா, வயது 10. இந்நிலையில் முருகன் மீனாட்சிக்கு அடிக்கடி சண்டை வருவதும் கோபித்து கொண்டு லட்சுமி அம்மா வீட்டுக்கு செல்வது வழக்கம். இதேபோல சம்பவத்தன்று இருவருக்கும் சண்டை வந்தது. கோடாலியால் லட்சுமியை முருகன் தாக்க முயன்றபோது அவரின் மூத்த மகள் அதை தடுக்க முயன்றுள்ளார். இதில் எதிர்பாராத விதமாக இளையாவின் தலையில் கோடாலி பதம் பார்த்துவிட்டது. சம்பவ இடத்திலே மகள் துடித்துடித்து இறக்க முருகன் தப்பி ஓடிவிட்டார். தலையில் காயத்துடன் வெளியே வந்த லட்சுமி அக்கம்பக்கத்தினர் அழைத்து விரைந்து வந்த மக்கள் உடனடியாக லட்சுமியை மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர். தகவல் அறிந்து வந்த போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தப்பி ஓடிய முருகனையும் தேடி வருகின்றனர். மேலும் இதுபோல செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.